மதிப்புக்குரிய இளைஞர்களே, தொழில் முனைவர்களே, நாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் தொடர்பாக தொடர்ந்து வீடியோக்களை வந்து வெளியிட்டு வருகிறோம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சம்பந்தமாக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்கள். இன்று அப்பளம் ஏற்றுமதி தொழில் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அப்பளம் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மக்களுக்கும் விருப்பமான உணவாக உள்ளது. அதுபோல நேபாளம், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை போன்ற நாடுகளிலும் அப்பளத்தை வந்து உணவாக அதிக அளவு பயன்படுத்துகிறார்கள். இந்தியாவில் வந்து பல பெயர்கள் வந்து அப்பளத்தை வந்து அழைக்கிறார்கள். கேரள மக்கள் வந்து பாப்படம் என்று சொல்றாங்க. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் வந்து அப்பளத்தை வந்து அப்படம் என்று சொல்றாங்க. அது மாதிரி கர்நாடகா மாநிலத்துல வந்து ஹப்பலா என்று மக்களால் அழைக்கப்படுகிறது. அதுபோல ஒடிசாவில வந்து பம்படா என்ற அப்பளத்தை வந்து அழைக்கிறார்கள். பஞ்சாப், குஜராத் மாநிலங்களில் பப்பட் என்று அழைக்கிறார்கள். இந்தியா முழுவதும் வந்து அப்பளத்தை மக்கள் பயன்படுத்துவதால் இதற்கான தேவை வந்து மிகவும் அதிகமாக உள்ளது. நமது மக்கள் உலகம் முழுவதும் பரவலாக வாழ்கிறார்கள். இதனால் உலகம் முழுவதும் அப்பளத்திற்கு ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நிறுவனத்தை பாத்தீங்கன்னா, இரண்டு தலைமுறைகளாக அப்பளத்தை வந்து உலக நாடுகள்லாம் ஏற்றுமதி செஞ்சு வராங்க. ஆனா இவங்க தங்களுடைய அப்பளத்தை வந்து இந்தியாவில இரண்டு தலைமுறைகளா விற்பனை செய்வதே கிடையாது. அப்படின்னா எந்த அளவுக்கு இதற்கு ஏற்றுமதி வாய்ப்புகள் இருக்குது என்பதை நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ள முடியும். எனவே புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இந்த அப்பள உற்பத்தி தொழிலை தொடங்கலாம். இதற்கு உள்நாட்டிலேயே அதிக தேவை இருப்பதன் காரணமாக நீங்கள் நம் நாட்டிலும் அதிக அளவில் விற்பனை செய்ய முடியும். அதுபோல வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய முடியும். முந்தைய காலங்கள்லாம் பார்த்தோம்னா அப்பளம் கைகளால் வந்து தயாரிக்கப்பட்டது. இதற்கு வந்து அதிக வேலை ஆட்கள் தேவைப்பட்டது. ஆனால் தற்பொழுது அதிநவீன இயந்திரங்கள்லாம் அந்த அப்பளம் தயாரிக்கிறதுக்கு வந்து விட்டன. இவற்றிற்கு வந்து இரண்டு மூன்று வேலையாட்கள் இருந்தாலே போதும், ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான அப்பளங்களை வந்து உற்பத்தி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம அப்பளங்களை உலர்த்துவதற்கும் இயந்திரங்கள் வந்து விட்டன. அதை பேக்கிங் செய்வதற்கும் நிறைய இயந்திரங்கள் வந்து இப்போ வந்துடுச்சு. இதன் மூலம் மிகவும் சுகாதாரமான முறையில் அப்பளங்களை அதிக அளவில் உற்பத்தி செய்ய முடியும். இந்த இயந்திரங்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர்ல கிடைக்குது. அதுபோல அகமதாபாத், ராஜ்கோட், மும்பை, கொல்கட்டா போன்ற இடங்களிலும் இந்த இயந்திரங்கள்லாம் வந்து கிடைக்குது. இந்த தொழில தொடங்குகளுக்கு 10 லட்சம் ரூபாய் ஆரம்ப காலத்துல முதலீடு இருந்தாலே போதுமானது. முதலில் சிறிய அளவில் தொடங்கி பிறகு விற்பனை வாய்ப்பினை பொறுத்து தொழில வந்து நீங்க வருங்காலங்களில் விரிவாக்கம் செய்து கொள்ளலாம். அப்பளம் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, உளுத்தம்பருப்பு, அரிசி, மரவள்ளி கிழங்கு, பயறு, சுண்டல், திணை, உருளைக்கிழங்கு, ஜீரகம், மிளகாய், பூண்டு, பெருங்காயம், உப்பு ஆகும். தமிழ்நாட்டில் அப்பளம் தயாரிக்க அதிக அளவு வந்து உளுத்தம்பாவு மற்றும் அரிசி மாவு பயன்படுத்துகிறார்கள். வட மாநிலங்கள்ல அந்தந்த மாநிலத்தின் பாரம்பரியத்திற்கு ஏற்ப திணை, பயறு வகைகள், உருளைக்கிழங்கு போன்றவை அப்பளம் தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். அடுத்ததா அப்பளத்தில் என்னென்ன வகையான அப்பளங்கள் உள்ளன பார்த்தோம்னா, பிளைன் பப்பட், மிக்ஸ் மசாலா பப்பட், ஜீரா பப்பட், ரெட் சில்லி பப்பட், கார்லிக் பப்பட், பிளாக் பெப்பர் பப்பட், கிரீன் சில்லி பப்பட், இது மாதிரி அதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு தகுந்தவாறு வந்து பெயர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பிரபலமான வகைகள் உள்ளன. அதுல ஆலுகா பப்பட், இந்த வகை அப்பளம் வந்து வேக வைத்த உருளைக்கிழங்கு மற்றும் உப்பு கொண்டு தயாரிக்கிறார்கள். இந்த ஆலுகா பப்பட் வந்து பஞ்சாப், டெல்லி, உத்தரப்பிரதேசத்தில் மிகவும் வந்து பிரபலமாக உள்ளன. இந்த ஆலுகா பப்பட் வந்து ஹோலியின் போது வழங்கப்படும் பிரபலமான ஒரு சிற்றுண்டி ஆகும். அடுத்த ஒரு பிரபலமான அப்பளம் வந்து ஷாகுலி அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பளம். இது வந்து இமாச்சல பிரதேசத்துல வந்து ரொம்ப பிரபலமா இருக்கு. அடுத்த வகை வந்து பாஜிரா நா பப்பட். இது கம்பிலிருந்து தயாரிக்கப்படும் அப்பளம். மிகவும் வந்து இது மொறுமொறுப்பா இருக்கும். இது வந்து குஜராத்ல மிகவும் ஃபேவரட்டான ஒரு டிஷ் ஆகும். அடுத்த பிரபலமான வெரைட்டி வந்து நாச்சினி பப்பட். இது மகாராஷ்டிராவில இருந்து மிகவும் பிரபலம். இது வந்து ராகி மாவிலிருந்து தயாரிக்கிறார்கள். இந்த வகையான அப்பளம் மிகவும் உடலுக்கு ஆரோக்கியமானதாகும். அடுத்த வெரைட்டி வந்து சபுதானா பப்பட். இது ஜவ்வரிசியிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு வகையான அப்பளம். வட மாநிலங்களில் அதிக அளவு இந்த வகை அப்பளத்தை பயன்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டம், ராசிபுரம் சுற்று வட்டார பகுதியில் உள்ள கிராமங்களில் இந்த சபுதானா பப்பட் வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்கிறார்கள். இங்கு உற்பத்தி செய்யப்படும் ஜவ்வரிசி அப்பளமானது வட மாநிலங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பப்படுகிறது. தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில வந்து ஜவ்வரிசி உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகள் நிறைய இருக்கு. இந்த ஆலைகள் இந்த ஜவ்வரிசிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருளை தயார் செய்து நீங்க வந்து வட மாநிலங்களுக்கெல்லாம் விற்பனை செய்ய முடியும். உலக நாடுகள் முழு ஏற்றுமதி செய்ய முடியும். எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரவள்ளி கிழங்கு ஆலை அதிபர்கள் இவற்றை கவனத்தில் கொள்ளணும். அது மட்டும் இல்லாம அப்பளத்துல வந்து அதிக அளவிலான ரெசிபிகளும் வந்து தயாரிக்கிறாங்க. வெங்காயம், தக்காளி, மசாலாக்களை கொண்டு தயாரிக்கிறாங்க. இவை வட இந்தியாவில் வந்து மிகவும் பிரபலமா இருக்கு. நூற்றுக்கணக்கான ரெசிபிஸ் வந்து தயார் செய்கிறார்கள்.
எனவே இந்த கம்பு, ராகி, பயறு வகைகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் அப்பளங்கள் நம் தமிழ்நாட்டில் வந்து அதிக அளவு விற்பனை செய்யப்படுவதில்லை. புதிதாக இந்த தொழில்களுக்கு வர நினைக்கும் தொழில் முனைவோர்கள் இந்த கம்பு, ராகி, பயறு வகைகளிலிருந்து தயாரிக்கக்கூடிய அப்பளங்களை நம் தமிழ்நாட்டில் நீங்க மார்க்கெட் செய்யறது மூலமா நீங்க சீக்கிரமா உங்களுடைய ப்ராடக்டை மக்கள்கிட்ட பிரபலப்படுத்திக்க முடியும். உங்களுடைய பொருளுக்கு மிகப்பெரிய விற்பனை வாய்ப்புகளும் இங்க வந்து அதிக அளவுல இருக்கு. இதெல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்க இந்த புதிய வகையான அப்பளங்களையும் உற்பத்தி செய்வதை பத்தி யோசனை பண்ணலாம். இந்த அப்பளம் உற்பத்தி ஏற்றுமதி தொழில் யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, இளைஞர்கள், புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள், மகளிர் சுயஉதவி குழுக்கள் இந்த அப்பள தயாரிப்பு தொழிலை வந்து முன்னெடுக்கலாம். இதற்கு வந்து உள்நாட்டிலே உங்களுக்கு அதிக விற்பனை வாய்ப்புகள் இருக்கு. அது போல நீங்க அப்பளங்களை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து அதிக அளவில் பொருளாதாரம் ஈட்ட முடியும். அடுத்ததா அப்பளத்தினுடைய ஹச்எஸ் கோட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த இந்தியன் ட்ரேட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டு இந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க இடத்துல பப்படுன்னு கொடுங்க, கொடுத்துட்டு ஃபேண்ட்னு கொடுங்க, பாருங்க இந்த நேரில் ஹச்எஸ் கோட் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு இங்கே எக்ஸ்போர்ட்னு கொடுங்க, இந்த பேஜ் வரும். இதில் போயிட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா பாருங்க 19.05.90.40 இதான் வந்து அப்பளத்தினுடைய ஐடிசி ஹச்எஸ் கோடு. ஹச்எஸ் கோடுனா என்னன்னு தெரியாதவங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஹச்எஸ் கோடை பத்தி வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கோம், அந்த வீடியோவும் நீங்க பாருங்க. அடுத்தது வந்து இந்தியாவில இருந்து எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் அப்பளம் ஏற்றுமதி ஆகக்கூடிய டேட்டா இது. இதுல வந்து வேல்யூ வந்து கோடியிலையும் அளவு வந்து மெட்ரிக் டன்லையும் கொடுத்துருக்கு. இந்தியாவில இருந்து அப்பளம் இறக்குமதியில முன்னணியில் இருக்கக்கூடிய நாடு வந்து யூகே, ரெண்டாவது இடத்துல யுஎஸ்ஏ இருக்கு, மூணாவது மலேசியா, நாலாவது ஆஸ்திரேலியா, அஞ்சாவது வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். 2018-19 நிதியாண்டுல 136 கோடி ரூபாய்க்கு இந்தியாவில இருந்து யுகேக்கு அப்பளம் ஏற்றுமதியா இருக்கு. அதே மாதிரி 2018-19 நிதியாண்டுல யுஎஸ்ஏவுக்கு 27 கோடி ரூபாய்க்கு யுஎஸ்ஏவுக்கு அப்பளம் ஏற்றுமதியா இருக்கு. அதே மாதிரி மலேசியாவுக்கு வந்து 24 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதியா இருக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு 17 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதியா இருக்கு, யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு 16 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதியா இருக்கு. இப்படி உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு சிங்கப்பூர், ஜெர்மனி, கனடாவுக்கு வந்து 2018-19 நிதியாண்டுல 6 கோடி ரூபாய்க்கு அப்பளம் இந்தியாவில இருந்து ஏற்றுமதியா இருக்கு. அது மாதிரி கோவைத்துக்கு 5 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதியா இருக்கு, ஸ்ரீலங்காவுக்கு வந்து 4 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதியா இருக்கு, மாலத்தீவுக்கு வந்து 4 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதியா இருக்கு, ஓமனுக்கு 3 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதியா இருக்கு, கத்தாருக்கு வந்து 3 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதியா இருக்கு, நியூசிலாந்து, ஜப்பான், பஹ்ரைன், தாய்லாந்து, ஹாங்காங், பிரான்ஸ், மொரிஷியஸ், நெதர்லாந்து, இஸ்ரேல், உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து அப்பளம் ஏற்றுமதியா இருக்கு. 2018-19 நிதியாண்டுல வந்து 330 கோடி ரூபாய் அளவுக்கு மொத்தமா இந்தியாவிலிருந்து அப்பளம் உலக நாடுகளும் ஏற்றுமதியா இருக்கு. அது மாதிரி 17-18 நிதியாண்டுல 332 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவிலிருந்து அப்பளம் ஏற்றுமதியா இருக்கு. 16-17 நிதியாண்டுல வந்து 369 கோடி ரூபாய்க்கு உலக நாடுகள் முழுவதும் அப்பளம் ஏற்றுமதியா இருக்கு. இந்த புள்ளி விவரத்துல இருந்து நம்ம அப்பளம் ஏற்றுமதிக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அதுக்காக தான் இந்த புள்ளி விவரத்தை நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம். புதிதாக தொழில் தொடங்க நினைக்கும் தொழில் முனைவர்கள் இந்த அப்பளம் உற்பத்தி துறையில் நீங்க வந்து கவனம் செலுத்தலாம். இதற்கான விற்பனை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்குது என்பதை இந்த விவரங்கள் மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனவே மீண்டும் இது போல ஒரு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.